சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அமைந்துள்ள கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்று அந்த பணியை முழுமையாக இன்றோடு நாங்கள் முடித்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு புதுவை உள்ளிட்ட 10 தொகுதிகளும், மதிமுக ஒரு நாடாளுமன்றமும், ஒரு வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலை ஒட்டி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், கொங்கு நாடு கட்சிக்கு 1 தொகுதியும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 தொகுதியும், இந்திய ஜனநாயக கட்சி அதற்கு 1 தொகுதியும், ஆக மொத்தம் புதுவை உள்ளிட்ட சேர்த்து 10 தொகுதிகள் காங்கிரசுக்கு, மற்ற கட்சிகளுக்கு 10 தொகுதிகள் என்ற அடிப்படையில் 20 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 20 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாளைய தினம் விருதுநகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணி, அதாவது மிகப்பெரிய மாநாடு போல் நடைபெறவிருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள சொல்கிறேன். ஆக நாளைய தினம் அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நாளை மறுநாள் 7 தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பதை பற்றி ஏற்கனவே இதற்காக நம்முடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழு, அந்தந்த கட்சிகள் குழுவோடு கலந்து பேசி 2-1 நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது என்கிற அந்த பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும். அதாவது எங்களுடைய உணர்வை சொல்லியிருக்கிறோம், எண்ணத்தை சொல்லியிருக்கிறோம், யோசனை சொல்லியிருக்கிறோம். அது அவர்கள் யோசித்து அவர்கள் முடிவெடுத்து அறிவிப்பார். இல்லை, அவர் அந்த கட்சியினுடைய தலைவர் இன்று வந்து எங்களை சந்தித்தார்கள். இந்த முறை வாய்ப்பு இல்லை போட்டியிடுவதற்கு, தேர்தல் களத்தில் நின்று போட்டியிடுவதற்கு. எனவே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் வாய்ப்பு வருகிற போது நிச்சயமாக உங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்ற உறுதியை நாங்கள் கூட்டம். இல்லை, இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட கூட்டம். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேறொரு மாவட்டங்களில் வேறொரு நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே தலைவர்களை பொறுத்தவரையில் அந்த கூட்டத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்தந்த கட்சியினுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு முறைப்படி தேர்தல் அறிக்கை வெளியிடும். நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அழகிரி அவர்கள் என்னை வந்து சந்தித்து அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர் தான் சொல்லியிருக்கிறேன், எல்லா தலைவர்களையும் அழைப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக ராகுல் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.